உங்களை பிடிச்சு வீட்டுக்கு வரவங்களுக்கு பிடிச்ச உணவா செய்து கொடுத்து பரிமாறி சந்தோஷப்படுத்துங்க. அதே உங்களை பிடிக்காம வரவங்களுக்கு தெரியாத சாப்பாடா செஞ்சு போட்டு சம்பவம் செஞ்சு அனுப்பிடுங்க. நான் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல சாப் மீட் மேக்கரோனி பாஸ்தா வாங்க செய்யலாம். இதுக்கு கடாய் ஒன்று வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா ஒலிவ் ஆயில் இல்லை பட்டர் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஆயிலை சேர்த்து இஞ்சி பூண்டு பொடுசாக நல்லா கட் பண்ணி சேருங்க. அது கூடவே ஒரிகன், இது வந்து சூப்பராக வாசனையாக இருக்கும். இது பீஸாவுக்கு இந்த மாதிரி பாஸ்தா மேக்ரோனிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாதி வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பெப்பரிக்கம் அந்த சில்லி பவுடர் இருக்குது இல்லை அதை ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும் இது, எல்லாருமே சேரும்போது செம்ம வாசமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச இறைச்சி, இது வந்து மீட் ஓகேவா, பீஃப், அதோட கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா குறைஞ்ச தீயில் வச்சு இதை அவிய விடுங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச மிளகு பெப்பர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகு நிறைய சேருங்க, உங்கள் எல்லா உணவுகள்லையும் கண்டிப்பாக சேருங்க. அது உடலுக்கு மிக்க ஆரோக்கியமானது. இப்போ வந்து எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக அவிஞ்சி வந்தாச்சு, நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அவிச்சு வச்ச மெக்கரோனிஸ் அவங்களுக்கு வந்து நான் மிளகும் கொஞ்சம் ஒலிவ் ஆயிலும் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் துருவின சீஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதுலேயே நம்ம ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கிட்டத்தட்ட இது வந்து நாங்கள் மூணு பேர் சாப்பிட தாராளமாக போதுமாக இருந்தது. வீட்டில் பெரியவங்க ரெண்டு பேர் இருக்கீங்க, அம்மா அப்பா குழந்தைங்க இருக்காங்கன்னா போதுமானது. இதை வந்து நம்ம ஓவனில் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம், சரியாக சூடு தாங்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து மெக்ரோனிஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இப்படி இருக்கணும், உடையிற மாதிரி கையில், ரொம்ப அந்த களித்தன்மையாக எடுத்துடக்கூடாது. ஸோ இவரை வந்து நல்லா நசுச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ இவருக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயில், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு தேவையில்லை, நம்ம உப்பு போட்டு தான் நம்ம அவிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல செஞ்சு வச்ச அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். சிம்பிளாக சீக்கிரமாக செய்யலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். நல்லா எல்லா இடமும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக ஒவ்வொரு பியர்ஸாக எடுக்க முடியும். இப்போ உருளைக்கிழங்கு அங்கங்கே சேர்த்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் துருவி வச்ச சீஸ் வச்சுருக்கிறேன், அதையும் மேலே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நம்ம ஊரில் கிடைக்குது. நம்ம ஊரில் என்ன கிடைக்கல, எல்லாமே கிடைக்குது. நல்லா வாங்கி நல்லா நடத்துகிறோம். இப்போ உணவுக்காக இருக்கட்டும் முடைக்காக இருக்கட்டும் நிறைய போட்டிகள் தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த பர்கருக்கெல்லாம் வைக்கிற சீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீஸை மேலே வச்சுட்டு ஓவனில் வந்து 180 செல்சியஸில் 25 மினிட்ஸ் வைக்கிறோம். சூப்பராக பேக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பேக் ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக சூப்பராக வந்துடுவார். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். எந்த உணவை செஞ்சாலும் நம்ம மன திருப்தியோடு செய்யணும் இல்லையா? இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.